வணக்கம் முரளி. இன்றைக்கி நம்ம பேச போகிற என்னென்னா, 2026 சட்டசபை தேர்தலுக்கு கூட்டணிக்கு தயாராகும் அதிமுக எடப்பாடியார் தலைமையில் கூட்டணிக்கு அமையும் விஜய், இதை பற்றி பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் மிகப்பெரிய அதிமுக மிகப்பெரிய இழப்பு, அதாவது தோல்வியை சந்திச்சாங்க. ரொம்பலாம் இல்லை, கிட்டத்தட்ட 100,000 வாக்குகள் வித்தியாசத்தில், ஒரு சில வாக்குகள் வித்தியாசத்துலாம் அதிமுக மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சு. அதுக்கு முக்கிய காரணம் பார்த்தோம்னா, அதிமுக சரியானபடி கூட்டணி கட்சிகளை அமைச்சுக்கிறாரு, அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாக சொல்லப்பட்டுச்சு. அப்போ நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலாம் இதே தான் சொல்லப்பட்டுச்சு, சரியான கூட்டணி இல்லை, கூட்டணியில் மிகப்பெரிய நம்ம தோல்வி அடைஞ்சோம் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஸோ அதனால் இப்போ அவர் எடப்பாடி என்ன முடியல இருக்காருனா, 2026 சட்டசபை தேர்தல் தான் கூட மிகப்பெரிய ஒரு பலமான கூட்டணியோட திமுக மோதணும் மட்டும்தான் அதிமுக வரக்கூடிய 2026 சட்டசபை தேர்தலில் சட்டசபையில் அதிமுக தலைமையில் மிகப்பெரிய ஒரு கூட்டணியை அமைச்சு திமுக வைத்தால் மட்டும்தான் நம்மளால் அடுத்த மீண்டும் மறுபடியும் முதலாளராக முடியுங்கிற ஒரு முடியல எடப்பாடி இருக்கிறதுனால. ஸோ அதனால் தன்னோட என்ன பண்ண போனார்னா, கிட்டத்தட்ட தேர்தலுக்கு இன்னும் 1.5-2 ஆண்டுகள் காலம் இருக்கிறதுனால இப்போவே அதுக்கான வேலைகளில் கூட்டணிக்கான வேலைகள் எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சைட்லேயும் இறங்க ஆரம்பிச்சார். நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருந்தோம், திமுக கூட்டணி கட்சியில் உள்ள பல கூட்டணி கட்சிகள் எல்லாமே அதிமுக பக்கம் வளர்க்குற வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லப்பட்டுருச்சு. அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து ஏற்கனவே இப்போ ஒரு சில தின ஒரு வாரத்துக்குள்ளே தான் தன்னுடைய கொடியை அறிமுகப்படுத்தினார். ஸோ விஜயும் தன் பக்கம் இழுத்துக்கணும் அப்படிங்க முடியல, எடப்பாடி ரொம்ப தீவிரமாக இருக்கிறாங்க. ஏன்னா விஜய் கட்சி ஆரம்பித்தார்னா அது கண்டிப்பாக திமுகவோட எதிர்ப்பு வாக்குகள் தான் அவர் பக்கம் போகும். ஸோ விஜய் வந்து 3வது அணியாக அமைச்சு போட்டிட்டால் கண்டிப்பாக அதிமுகவோட ஆட்சி அமைக்க முடியும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது, மறுபடியும் அது திமுகவுக்கு தான் ப்ளஸ்ஸாக போகும். ஸோ அதனால் அவர் எடப்பாடி என்ன முடிவில் இருக்கிறன்னா, திமுகவுக்கு எதிரில் உள்ள எல்லாத்தையும் ஒன்றா இணைச்சோம்னா நம்ம அங்கே மிகப்பெரிய ஒரு கூட்டணியை உருவாக்கலாம் அப்படிங்கிற முடிவில் இருக்கதா தகவல் வருது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், தேமுதிக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வந்து எடப்பாடி கூட்டணியில் தான் இருக்காங்க. ஸோ அவங்கள வச்சு நம்ம விஜய்க்கான பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவில் இருந்ததாகவும், ஸோ இடையில இப்போ 2 தினங்களுக்கு முன்னாடியே கூட நடிகர் விஜய் வந்து பிரேமலதா விஜயகாந்தை சந்தித்தாங்க. ஸோ அப்போவே சில பல கூட்டணி ரகசியங்கள்லாம் பிரேமலதா விஜயகாந்தும் விஜயும் ரெண்டு பேருமே பேசியிருக்காங்க. அதில் என்ன பேசியிருக்காங்கன்னா, நீங்கள் தனிச்சு நிற்காதீங்க விஜய், அண்ணனும் அதாவது தலைவர் விஜயகாந்தும் அப்படி தான் தனிச்சின்னார் ஆரம்ப காலத்தில், ஆனால் அது எவ்வளோ பெரிய தவறுன்னு இப்போ தான் நாங்கள் உணர்கிறோம். அவர் ஆரம்பத்திலே கூட்டணி போயிருந்தார்னா இன்றைக்கி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துருக்கலாம். அதனால் நீங்கள் வரும்போது தனிச்சு நிற்காதீங்க, கூட்டணி கூட வாங்க, அப்போ தான் அது உங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ வாங்க, நம்ம எல்லோரும் ஒரே கூட்டணியாக இருக்கலாம் அப்படின்னு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வந்து விஜய்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. விஜயும் சரி அப்படின்னு அவரும் சரி, நான் கூட்டணிக்காக அதுக்கான வேலைகள் நான் கண்டிப்பாக நான் ஏன் சார் என்ன விட நான் பண்ணுறேன்னு சொல்லி அவர் அதாவது முழுமையாக இதுங்கள்னாலுமே அவர் ஒரு இதை பார்க்கலாம்ங்கிறத சொல்லிவிட்டு அவர் பேருக்காக தகவல் வருது. ஸோ அதனால் எடப்பாடி என்ன முடியல இருக்காருன்னா, இப்போ முதல் கட்டமாக இந்த பேச்சுவார்த்தை நடந்துச்சு. ஸோ இதை இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் நடிகர் விஜயை நம்மளுடைய அதாவது அதிமுக கூட்டணிக்குள்ளே கொண்டு வரதுக்கான வேலைகள் வந்து ஈடுபட்டுக்கிற தகவல் வருது. அது மட்டும் அதுக்கான வேலைகளை வந்து பிரேமலதா விஜயகாந்தை எடுக்க சொல்லிட்டாங்களாம். ஸோ அதுக்கான வேலைகள் எல்லாமே பிரேமலதா விஜயகாந்தும் அவங்க எடுத்துக்கிறாங்க. ஏன்னா விஜய் அதிமுகக்குள்ளே கொண்டு வந்தால் மாத்திரம்தான் மிகப்பெரிய ஒரு திமுகவுக்கு எதிர்ப்பாக கொண்டாட முடியும், இல்லைனா அதிமுகக்குள்ளே இருக்க ஓட்டுகளே சதறிடும். ஸோ அதனால் எந்த சூழ்நிலை இந்த முறை தேர்தலில் ஓட்டுகளை பிரிச்சிடக்கூடாது, நம்ம தெளிவாக நின்று ஜெயிக்கணும், மூணாவதுன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு கட்சியை கொண்டாந்து விட்டுற மூணாவது கட்சின்னு சொல்லி உனக்கு கொண்டாந்து விட்டுறப்படாது அப்படிங்க முடியல எடப்பாடி ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அது ஸோ அதற்கான வேலைகளில் அதிமுகவோட எடப்பாடி ஒவ்வொரு விஷயத்தையும் ஸ்டெப் ஸ்டெப்பாக எடுக்கிறதாகவும் தகவல் வந்திருக்கு. ஸோ இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன், இந்த சைடு விஜயை பற்றி, விஜய் மிகப்பெரிய ஒரு ஆளுமையான ஆள் மறுபடியும் சொல்லியிருக்கேன், ஆளுமையான ஆள் கிடையாது. ஏன்னா அவர் அப்பாவோட சப்போர்ட் இதில் தான் அந்த நெப்போட்டிசம்னு சொல்லுவாங்க. ஸோ அப்பாவோட சப்போர்ட்டில் தான் வந்தவர். ஸோ வாரிசு யாரை சொல்லுவாங்க, அதே மாதிரி வாரிசுகள் இதில் தான் வந்தவர். தனிச்சு அவர் இதை எந்த இடத்துலையுமே காமிச்சு. இப்போ விஜய் எடுத்துட்டீங்க, விஜயகாந்த் வேறு நம்ம நடிகர் ரஜிதா கூட எடுத்துங்க, இந்த கலைஞரோட இதில் கூட அவர் தில்லன்னு பேசினவர். ஸோ பல விஷயங்களும் தன்னை ஆளுமையாக காட்டிக்கிட்டவர் தான் நடிகர் அஜித். ஆனால் விஜய் எந்த இடத்துலையுமே தன்னை ஒரு ஆளுமையாக காட்டிக்கிட்டது கிடையாது. ஒன்று காலை அழுவார், இல்லை கூணு கும்பிடு போடுவார், இல்லை கையை கட்டிக்கிட்டு பமிக்கிடுவார். இதுதான் விஜயோட அணுகுமுறை. ஸோ 2026 சட்டசபை தேர்தலில் தனிச்சு நின்றோம்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும்னு அவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் அவர் அதுவும் மட்டும் இல்லாமல் அவர் தன்னுடைய என்றைக்குமே சொல்லுவாங்களே, அடுத்தவனுடைய இதில் தான் முதுகில் ஏறி தான் சவாரி பண்ணணும்னு நினைக்கிற ஒரு மோசமான எண்ணம் தான் நடிகர் விஜய்க்கு உண்டு. ஸோ அதனால் 2026 சட்டசபை தேர்தலில் என்னுடைய பார்வைக்கும் க
கண்டிப்பாக எடப்பாடியார் பக்கம்தான் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவரால் தனிச்சு நின்று கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. இப்போ விஜய் நம்ம நடிகர் நிறைய மருங்க சீமானு எடுத்துங்க, கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலம் கத்தி தான் அந்த மனுஷனை இப்போ தான் எடுத்து சதை வாக்குறோம் வாங்கியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலை இப்போ விஜய் வந்து நின்றுக்கிட்டு 15 வருஷம்னா அவரை கத்த முடியுமானா? கண்டிப்பாக கத்தவே முடியாது. அதுக்கான இது கிடையாது, அதை என்ன சொல்ல ஒரு சொல்லுவாங்க ஒரு தைரியமும் கிடையாது, ஒரு தன்னம்பிக்கையும் இல்லாத ஒரு மனுஷன் தான் நடிகர் விஜய். ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலை அவர் கண்டிப்பாக அவர் அரசு கட்சி கொண்டாந்து வைங்கம்னா சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். ஸோ நடிப்பு விட்டுட்டு வர்றாருன்னா அவர் கண்டிப்பாக ஏதாவது ஒருத்தர் முதுகில் ஏறி சவாரி பண்ண நினைப்பார். ஸோ கண்டிப்பாக திமுக பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்காது. ஸோ அதிமுக பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு உள்ளது என்னுடைய பர்சன் கரெக்டாக இருந்தால் கண்டிப்பாக அதிமுகவோட முதுகில் தான் அவர் சவாரி செய்யப்படுறாரு. ஸோ எடப்பாடியாரும் கண்டிப்பாக அவருக்கு ஒரு 10-15 சீட்டு இல்லை 20 சீட் வரைக்கும் கொடுக்கற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதான் நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கான வேலைகள் நடந்துருச்சு. ஸோ இது இன்னும் தேர்தலுக்கு இன்னும் 2 ஆண்டுகள் இருக்கிறதுனால ஸோ இதுக்கான வேலையும் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து இன்னும் தேர்தலுக்கு சில நாட்கள் சில மாதங்கள் பக்கத்தில் இதுக்கான முழு வேலைகள் நடந்து முடியும்னு சொல்லப்படுது. ஸோ எதாக இருந்தாலும் பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.